தென்னாசிய நாடுகளில் இருக்கக்கூடிய உயர்கல்விக்கான வேலைவாய்ப்பு குறித்த ஒரு நாள் மாநாட்டை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடங்கி வைத்திருக்கின்றார். சார் வணக்கம். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பல்வேறு வெளிநாடுகளில் நம்ம கல்வி கற்கிற மாணவர்களை பார்த்துருக்கோம். இந்த தெற்காசிய நாடுகளை இப்போ நம்ம வந்து கையிலெடுப்பதற்கான காரணம் என்ன சார்? ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு நட்பு பாராட்டக்கூடிய இனிஷியலாக நம்ம சவுத் ஏஷியனில் இருக்க உங்களுக்கே தெரியும் கண்ட்ரீஸில் வந்து முக்கியமான கண்ட்ரிஸ், குறிப்பாக நாங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி நான் அரசு பள்ளியை சார்ந்திருக்கிற மாணவர்கள் நான் கடந்த வருடம் அழைத்து சென்றபொழுது அங்கே இருக்கின்றவர்கள் சொன்ன ஒரு அந்த ஊக்கம் தான், ஏன்னா அங்கே படிக்கின்ற அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழர்கள் சொன்ன அந்த ஊக்கம். சார் இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு, யாருக்குமே தெரியாமல் இருக்கா எல்லாமே பயப்படுறது என்னென்னா ஜப்பான் ஜாப்பனீஸ் மொழி நான் எப்படி பேச முடியும், கொரியன் லாங்குவேஜ் நான் எப்படி பேச முடியும், அங்கெல்லாம் போயிருந்தால் நமக்கு எப்படிப்பா செட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. ஈவன் அதற்கண்டு தனியாக ப்ரோக்ராம் வைத்துக்கொண்டு அவங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்குன்னு தனியாக அதுக்கான ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்குமே இருக்கிறாங்க. ஏன் நம்முடைய தமிழ்நாட்டிலே அங்கங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மொழிகளை கற்றுக்கிறதுக்கும் ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னதுலேருந்து அங்கே இருக்கிற ஸ்லாப்ஸ்லேருந்து குறிப்பாக இது இப்போ நம்ம இந்த குழந்தைங்களை நம்ம ட்ரெயின் பண்ண போகிறது வந்து ஹையர் எஜுகேஷன் என்ன மாதிரியான கல்லூரிகள் இருக்கின்றது, என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அங்கே இருக்கின்றது. இப்போ நானோ சயின்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து அவங்கெல்லாம் ஒரு சயின்டிஸ்டாகவே இருக்கிறாங்க அவங்க, அதெல்லாம் பெருமையாக இருக்குது நமக்குலாம் பார்க்கும்பொழுது. ஸோ நாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் பார்க்கும்பொழுது நாம் ஏற்கனவே இவ்வளோலாம் நட்பு பாராட்டி கொண்டிருந்த ஒரு நாடாகத்தான் நம்ம இருந்திருக்கின்றோம் அரசர் காலத்திலிருந்தே. அதை மீண்டும் அந்த நட்புறவை வந்து ஒரு கல்வியின் மூலமாக புதுப்பிக்க வேண்டும், அங்கே இருக்கின்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா இங்கே நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர்றார், எப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை மேம்படுத்துகிறாருன்னா அவங்களுமே அங்கே பார்க்குறாங்க. இந்த நான் முதலமைச்சர் திட்டத்தை பற்றி அவங்க பேசுகிறாங்க, புதுமை பெண் திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் இங்கே இருக்கிற குழந்தைங்களை கொடுத்து ஹையர் எஜுகேஷன் நம்ம சேர்க்குற மாதிரி அவங்களும் சார் அவங்க யூஜி முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் வி ஆர் ரெடி டு டேக் தம் சார். நாங்கள் இங்கே நிறைய இங்கே யூனிவர்சிட்டி இருக்குது சார், இங்கே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது சார், இங்கே நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இந்த குழந்தைங்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த ஊக்கம் தான் இன்றைக்கி இதை நம்ம ஒரு செய்யணும் நாங்கள் ஆசைப்பட்டோம். அதில் நம்முடைய மெம்பர் செக்ரட்டரி நான் சொன்னேன், இங்கே மட்டும் இல்லை வேறு மாநிலத்திற்கு நாங்கள் கேரளா மாநிலத்துக்கு செல்லும்போது கூட அங்கே ஒரு பள்ளி எப்படி செயல்படுகிறது, அங்கே இருக்கின்ற பள்ளியில் இருக்கின்ற அருகில் இருக்கின்ற ஒரு கல்லூரிகளில் அவங்க எந்த அளவுக்கு டைப் வச்சிருக்காங்கலாம் பார்க்கும்போது ஏன் இதை நாமும் கொண்டு வரக்கூடாது, வெறும் ஸ்கூலோடய முடிச்சு விடாமல் ஏன் அதை நம்ம கொண்டு போகக்கூடாது என்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக வரும் காலத்தில் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை இன்னும் உலகம் முழுவதும் நம்முடைய தமிழர்கள் செல்ல வேண்டும். உங்களுக்கே தெரியும் சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேரை பொறுத்த வரைக்கும் எம்ஓயு நம்ம சைன் பண்ணி நம்முடைய இலக்கண இலக்கியங்கள்லாம் இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு நம்ம எப்படி நம்ம கொண்டு செல்கிறோமோ நம்முடைய தமிழ் பிள்ளைகளையும் இது போன்று கொண்டு செல்கிற பணி தான் இந்த பணியின் தொடர். வெளிநாடுக்கு சென்று இப்போ படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சவாலாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த தென்னாசி நாடுகளில் வந்து தெற்காசி நாடுகளில் எப்படி சார் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஃபீஸ் எப்படி நம்ம கவர்மெண்ட்டே பேர் பண்ணுற மாதிரி அவங்க ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் ஏதாவது கொடுக்குறாங்க? வந்து அந்தந்த யூனிவர்சிட்டி அந்தந்த கண்ட்ரீஸை சார்ந்திருக்கின்ற ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் தான் அந்த குழந்தைங்க போடுறவங்க, அதற்கு அந்த பிள்ளைகளே நாங்கள் தயார்படுத்த போகின்றோம். இப்போ அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க தாய்வானில் சேர்ந்த அந்த குழந்தைங்களாம் கூட பார்த்தீங்க சார் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் ஃபாரின் போகும்போது எங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எங்களுக்கு பெரிய தடையாக இருக்குன்னு நாங்கள் வச்சோம், பட் ஆனால் நான் முதல் திட்டத்தின் மூலமாக எங்களை வந்து மேம்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க பொழுது தயார்படுத்தி நாங்கள் அனுப்பும்போது அவர்களை அங்கே ரிசீவ் பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் கொடுக்குற அளவுக்கு அந்த தகுதி வாய்ந்த பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டிய பணியை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இப்போ தெற்காசிய நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன சிங்கப்பூர் ஓகே சார், பட் இந்த தாய்வான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வரோம். இப்போ இந்த தாய்வான்லாம் வந்து எப்படி சார் அங்கே வந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இல்லை அவங்க படிச்சுட்டு அங்கேயே வேலைகளை சேர முடியுமா சார்? வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அது இப்போ நடக்க செஷன்ஸ் தான் தெரியும், பட் என்ன ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய கல்லூரிகளை ஸ்காலர்ஷிப் பண்ணி ஒரு கல்லூரி எடுத்தாங்களாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான வேலை வாய்ப்பை அவங்க கண்டிப்பாக உருவாக்கி தருவாங்க. இப்போ தாய்வான் நாட்டை சார்ந்த ரிசர்ச்சேன்னு பேசும்போது கூட இங்கே என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம், எத்தனாயிரம் பேர்களுக்கு நாங்கள் வேலை கொடுத்து கொண்டிருக்கலாம் சொல்லும் பொழுது இங்கே அந்த கண்ட்ரி வந்து பண்ணது என்று சொன்னால் அங்கே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. தேங்க்ஸ் தேங்க்யூ.